அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற வீடியோவில் தொடர்ச்சி நம்ம வீடியோ பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன தடவை பார்த்ததை விட அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் எப்பையும் போல கடவுள் வாழ்த்து திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் பொதுவானவைகள் அப்படின்னு தான் பிரிக்கப்பட்டிருக்கு கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க மாணிக்க வாசகர் திருப்பதை தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை ரைட்டா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் என்ன படிச்சிருக்கோம் இப்ப வரைக்கும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பிரிவா பிரியம் பாசிட்டிவ் டிக்ளேரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ரெண்டு பிரிவா பிரியம் அதே மாதிரி நெகட்டிவும் டிக்லரேட்டிவ் இன்ட்ராகட்டிவ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பெரியும் அந்த இன்ட்ராகட்டி திரும்ப மூணா பிரியம்னு சொல்லிருக்கோம் எஸ்ஆர் நோ டைப் டபுள்யூச் டைப் கொஸ்டின் டேக்குன்னு அதே இன்ட்ராகட்டிங்கி எஸ் ஆர் நோ டைப் டபுள்யூஹச் டைப் கொஸ்டின் டேக் அப்படி பிடின்னு சொல்லிருக்கோம் அப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா இன்ட்ராகட்டில் எஸ்ஆர் நோ டைப்னா என்னன்னு பார்த்தோம் ஓகேங்களா அதுதான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஃபார்மேட் இதுதான் ஐவி யூ தே நேம் ப்ளூரல் வந்தால் முன்னாடி டு நாட் அப்படின்னு போருங்க அல்லது டோன்ட் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் டு நாட் அப்படின்னு போடணும்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா பார்த்தோம் தான் நம்ம ஆல்ரெடி படித்ததை தான் இப்போ ரிவைஸ் பண்ணுறான் டு நாட் அல்லது டோன்ட் அப்படின்னு போட சொல்லியிருந்தேன் டோன்ட் அல்லது ஐவி யூ நேம் புளூரல் அல்லது வெர்ப் இது மாதிரி இருக்க ஃபார்மேட் டு நாட் ஐ வெர்பு எந்த வெர்புனாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப டேக் அப்படின்ற வெர்பை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணணும் ஓகேங்க டு நாட் அப்படின்னு சேர்க்கணும்னு படிச்சிருக்கோம் ஐவி தே வந்தா டு நாட் அல்லது டோன்ட் அப்படின்னு வெர்பு வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம் இதே மாதிரி ஹீசி இட்டு நேம் வந்து சிங்குலர்ல வருது சிங்குலர்னா ஒருமையில் வருது அப்படின்னா டஸ் நாட் சேர்க்க சொல்லியிருந்தோம் டசிங் அப்படின்னு சொல்லலாம்

நாங்கள் எடுக்கிறது இல்லையா அப்படி கேட்கறது சொல்றது ஓகேங்களா டு நாட் யூ டேக் அப்படின்னா நீ எடுக்கிறது இல்லையா டு நாட் யூ டேக் நீங்கள் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு தமிழ் இங்கிலீஷ்ல ஓகேங்களா டு நாட் தே டேக் அவர்கள் எடுக்கிறது இல்லையா டு நாட் ட்ரீஸ் டேக் மரங்கள் எடுக்கிறது இல்லையா அந்த இடத்துல ஏன் ட்ரீஸ் யூஸ் பண்ணுறீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணலாம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க புளூரல் பேர்ச்சொற்கள் வந்து பன்மையில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு எல்லாத்தையும் நாட் தான் போடணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நான் இந்த இதுல டு நாட் ஐ டேக் அதுக்கு மட்டும் தமிழ் வார்த்தை இருக்கேன் நான் எடுக்கிறது இல்லையா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ஹோம்ஒர்க் மாதிரி அதெல்லாம் செஞ்சிருங்க இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் எழுதியிருப்பீங்க நம்புறோம் அதே மாதிரி டஸ் நாட் ஹீ டேக் அப்படின்னா அவன் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு அர்த்தம் டஸ் நாட் ஹீ டேக்னா என்ன அவன் எடுக்கிறது இல்லையா கேட்கறோம் அவன் எடுக்கிறது இல்ல டஸ் நாட் ஷீ டேக் அவன் எடுக்கிறது இல்ல டசன்ட் சீ கே ஷீ டேக் அவன் எடுக்கிறது இல்ல டசன்ட் இட் டேக் இது எடுக்கிறது இல்ல டசன்ட் நேம் டேக்

என்ன அர்த்தம்னா நாட் ஐ டேக்னா நான் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கறது நான் எடுக்கிறது இல்லையா டு நாட் ஐ இல்லையா டு நாட் ஐ டேக் புத்தகத்தை எடுக்கிறது இல்லையா அப்படி கேட்கறது உதாரணத்துக்கு டு நாட் ஐ பிரிங் நான் கொண்டு வர்றது இல்லையா அப்படின்னு அர்த்தம் டு நாட் ஐ பிரிங் த புக் நான் புத்தகத்தை கொண்டு வருகிறது இல்லையா அப்படி கேக்குறது ஓகேங்களா அந்த மாதிரி என்ன சொன்னோம் டு நாட் வி டேக் த புக் நாங்கள் புத்தகத்தை எடுக்கிறது இல்லையா அப்படி கேட்கறது டு நாட் வி டேக் த புக் நாங்கள் புத்தகத்தை எடுக்கிறது இல்லையா அப்போ டோன்ட் வி இன்னும் இங்கே போடலாம் டு நாட் டோன்ட் எல்லாம் ஒன்று தான் சொல்லிக்கோம்ல டோன்ட் வி டேக் த பக்கெட் டோன்ட் வி டேக் த பக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் இந்த அந்த வாளி எடுக்கிறது இல்லையா அப்படின்னு அர்த்தம் நாங்கள் எடுக்கிறது இல்லையா நாங்கள் வேலை செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லணும் சும்மா யோசிங்களே நீங்கள் நாங்கள் வேலை செய்கிறது இல்லையா கோவப்படுறீங்க யாரோ ஒரு ஆள் வந்து வேலை செய்யாதுன்னு உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா துன்புறுத்துறாரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ நாங்கள் வேலை பார்க்குறது இல்லையா நாங்கள் வேலை பார்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்க சொல்கிறீங்க நாங்கள் வேலை செய்கிறது இல்லையா நாங்களும் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறோம்ல இப்போ அதுக்கு வந்து எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில் நான் வேலை செய்கிறது இல்லையா அல்லது நாங்கள் வேலை செய்கிறது இல்லையா அதை எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிட்டீங்களா வேலைன்னா என்னது ஒர்க்கு ஒர்க்குன்னு போடணும் எந்த இடத்துல வெர்புக்கு ஒதுகா ஒர்க் போட்டுடணும் இந்த இடத்துல இப்ப நான் வேலை செய்யறது இல்லையா அப்படி கேட்கணும்னா இந்த இடத்துல ஒர்க்கு வேலை செய்யணுன்னு அர்த்தம் அப்ப இதை தூக்கிட்டு டேக் எடுத்துட்டு வெறுப்பு போட்டுருங்க இந்த புக்குன்றது தேவையில்லாத இது அதனால டு நாட் ஐ ஒர்க் நான் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு கேட்கறது ஓகேங்களா ஓகே அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க அதாவது டஸ் நாட் ஹி பிரிங் அவன் கொண்டு வருகிறது இல்லையா டஸ் நாட் ஷி பிரிங் அவல் கொண்டு வருகிறது இல்லையா டஸ் நாட் இட்டு பிரிங் இது கொண்டு வருகிறது இல்லையா டஸ் நாட் கார்த்திக் பிரிங் கார்த்திக் கொண்டு வருகிறது இல்லையா டஸ் ட்ரீ பிரிங் மரம் கொண்டு வருகிறது இல்லையா டஸ் நாட் கௌதம் பிரிங் கௌதம் கொண்டு வர்றது இல்லையா இப்போ கௌதம் வந்து கோயில் மாடை பிடிச்சிட்டு போறேன் இன்னைக்கு வந்து கோயில் மாடை பிடிச்சிட்டு போலயா அப்படின்னு கேட்கணும் எப்படி கேப்பீங்க கேரின்னு சொல்லலாம் கேரின்னா கொண்டு போறது கோயில் மாடை கொண்டு போறது எங்கயோ கொண்டு போறேன் ஒரு இடத்துக்கு மஞ்சள் ரொட்டி கொண்டு போறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு கொண்டு போல அப்படின்னா எப்படி அவனை பார்த்து கேட்பீங்க கௌதம் அப்படின்றவனை பார்த்து நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க எப்படி கேட்பீங்க என்னடா கோயில் மாடை கொண்டு போலையா அப்படின்னு கேட்க போறீங்க அந்த என்னடா என்னடன்றலாம் விட்டுருங்க ஃபார்மலுக்கே வந்துருங்க என்ன கோயில் மாடை கொண்டு போலையா கௌதம் கோயில் மாடை கொண்டு போறது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கணும் எப்படி கேட்பீங்க சிம்பிள் நேம் இருக்குல்ல நேம் வந்து இந்த இடத்துல கார்த்திக் இருக்கு இதுக்கு பற்றி நீங்கள் கௌதம் போட்டுருங்க கொண்டு போறது இல்லையான்றதுக்கு கொண்டு போன்றது என்னது கேரி அப்ப கேரி போட்டுருங்க என்னத்தை கொண்டு போறது கோயில் மாடுத ஆக்ஸு ஆக்ஸ்னா எருது கோயில் மாடுக்கு வந்து புல்லாக்கா கவனம் வரும் அதனால என்ன வரும் நாட் கௌதம் பிரிங் புலாக் ஓகேங்களா அப்போ மாடு நம்ம கோயில் மாடுனா டெம்பிள் ஏதாச்சும் ஒரு புனித புனிதமா சேக்கர்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேண்டியதான் பேர் இருக்கு ஓகே சேக்ரடு புலாக் ஓகேங்க அப்போ அந்த மாதிரி கேட்கணும் டஸ் நாட் கௌதம் கேரி த சேக்ரட் புல்லக் கோ டெம்பிள் புல்லக் ஏதோ ஒன்று நம்மளாம் போட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏதாவது அடுத்தால் புரிஞ்சா போதும் இப்போ ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு அதுதான் என்ன டஸ் நாட் கௌதம் கேரி ஏதோ சம்திங் ஆப்ஜெக்ட் அப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போறது இல்லையா அவன் எடுத்துகிட்டு போறது இல்லையா அதை கொண்டு போறது இல்லையா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே டஸ் நாட் ஹீ கோன்னா என்ன அர்த்தம் அவன் போவதில்லையா இப்போ ஒரு ஆளை பாக்குறீங்க அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா அப்படின்னு கேக்கணும் அங்க கிட்ட பாத்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவாம ஏத்துறானே அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள நீங்க போய் அங்க போய் கேட்கறீங்க ஏன்னா சதீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்பீங்க டஸ் நாட் சதீஷ் கோ டு ஸ்கூல் ஏன் டஸ் நாட் முன்னாடி சேர்க்கணும் சப்ஜெக்ட் பார்த்து சதீஷ் இந்த இடத்துல டஸ் நாட் சதீஷ் கோ போவதில்லையா அவன் போறது இல்லையா எங்க போறது இல்லையா டு ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஓகே டஸ் நாட் சதீஷ் கோ டு ஸ்கூல் அப்படின்னா சதீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா இல்லையே போறானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே அவன் போறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க மீத உள்ளத்துக்கெல்லாம் சொல்லி பாருங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிருந்தா இந்த இடத்துலயும் நீங்க கூட ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம் தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண என்ன தப்பா போப்போது நீட்டா சொல்லி பார்க்கலாம் டஸ் நாட் ஷீகோ அவள் போவதில்லையா டஸ் நாட் கோ இது போவதில்லையா டஸ் நாட் கார்த்திகோ கார்த்திக் போவதில்லையா டஸ் நாட் ட்ரீ கோ மரம் போவதில்லையா அப்படின்னு சொல்றது டஸ் நாட் ஹீ ஸ்டடி அவன் படிக்கிறது இல்லையா டஸ் நாட் ஹீ ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது இல்லையா அவன் படிக்கிறது இல்லையா டஸ் நாட் ஹீ ஸ்டடினா அவள் படிக்கிறது இல்லையா டஸ் நாட் இட் ஸ்டடினா இது படிக்கிறது இல்லையான்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம் ஓகேங்களா ஓகேங்க இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு போவோம் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம் இது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு இதுல மூணு மூணு பார்த்தாச்சு இந்த இதுல எஸ்ஆர் நோ டைப்பும் பார்த்தாச்சு இப்போ நேற்று பார்த்தோம் இப்போ ரிவைஸும் பண்ணி பார்த்துட்டோம் எஸ்ஆர் டைப் எப்படி வரும் டபிள்யூஹெச் டைப் வந்துட்டோம் இப்போ நெகட்டிவ்ல டபிள்யூஹெச் டைப் கேட்கணும் எப்படி சொல்றது ஃபார்மெட் என்ன இதா இதுதான் அதுக்கான ஃபார்மெட் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் முன்னாடி போட்டுருங்க ஐவி யூ தே நேம் புளூரல் வந்தா அதுக்கு முன்னாடி டு நாட் அல்லது டோன்ட் ரெண்டுமே ஒரே இருந்தா ஓகேங்களா டோன்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஈஸியா டோன்ட் சிம்பிளா இருக்குல்ல வாசிக்கிறதுக்கு நமக்கு do not அப்படிங்க நம்ம லென்த் டோன்ட் கேட்கலாம்ல டோன்ட் யூ கோ டு த ஸ்கூல் நீ பள்ளிக்கூடத்துக்கு போலையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஓகே வா வாட் டபிள்யூஹெச் டைப் போட்டுக்கிறதோம் இந்த இடத்துல டோன்ட்டு ஐவி தே வந்தால் தான் டோன்ட்டு கிசி இட் நேம் வந்தால் டஸ்இன்ட்டு அல்லது டஸ் நாட் ரெண்டில் எதுனாலும் போடலாம் டஸ்இன்ட்டு இந்த டி வந்து இங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸ்பேஸ் இல்லாமல் இங்கே வந்துருச்சு கிசி இட் நேம்னா அதுக்கடுத்து வெர்பு ரெண்டுக்குமே கவனிக்கல வெர்பு தான் வரும் வெர்பில் எந்த மாற்றமும் கிடையாது வெர்பு அப்படியே வருது ஓகே ஐவி இதே நேம் புளூரல்னா வெறும் மட்டும் முன்னாடி டு நாட் சேருங்க அல்லது டோன்ட் சேருங்க டப்ளியூஹெச் டைப் என்னவோ அதை அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறங்க இது தாங்க ஃபார்மெட்டு க்ளீனாக அந்த இடத்துல வீடியோ நிறுத்தி ஃபார்மெட் எழுதிக்கிறீங்களா ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போமா டபிள்யூஹெச் டைப் டு நாட் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க டபிள்யூஹெச் டைப்பு இந்த இடத்துல டைப்ல ஒன்னு எடுத்திருக்கேன் டபுள்யூச் டைப்பை என்ன இருக்கு வாட் வென் வேர் ஹவு மச் லாங் ஒய் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒரு ஒரு பத்து பதிஞ்சு இருக்குன்னு வச்சுங்களேன் ரொம்ப பேசிக்கா இவ்வளவுதான் வரும் ரொம்ப இதுக்கு மேலே வராது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச் டைப்பே இந்த ரேஞ்சில தான் வரும் அப்படியே உட்காந்து ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே வாட்னா என்னன்னு அர்த்தம் வாட்னா என்ன வாட் டு நாட் போடணும் ஐவி யூ தே நேம் புளூரல் டேக்கு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க வாட் வாட் டு நாட் ஐ வி யூ தே இட் மீன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறீங்க வாட் டு நாட் ஐ டேக் வாட் டு நாட் ஐ டேக்னா என்ன அர்த்தம் வாட் டு நாட் ஐ டேக் நான் என்ன எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறது வாட் டு நாட் ஐ டேக் நான் என்ன எடுக்கிறது இல்லை நீ எதுவுமே எடுக்கிறது இல்லடா அப்படின்னு எதாவது சொல்றேன் மார்க் என்ன எடுக்கிறது இல்லைன்னு ஏதாச்சும் கேட்கலாம் கோவப்பட்டு இப்போ சூரியா இருக்கேன் மார்க் என்னடா எடுக்கிறியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க யாரோ ஒரு ஆளு அப்படின்னா நான் என்ன எடுக்கிறது இல்லை அதான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்ப அதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்தலாம் வாட் டு நாட் ஐ டேக் ஐ டேக் எவ்ரி திங் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா அதே மாதிரி வாட் டஸ் நாட் போடணும் ஹி சீட் நேம்னு வந்தா நேம் சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் நாட் ட்ரீ எதுக்கு சேர்த்துக்குன்னா ஒரு டேக் அவன் என்ன எடுக்கிறது இல்ல வாட் டஸ் நாட் ஹி ட்ரிங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் என்ன குடிக்கிறது இல்ல எல்லாத்தையும் தான் குடிக்கிறான் அப்படி சொல்றது ஓகேங்களா வாட் டஸ் நாட் ஷி டேக் அப்படின்னா அவள் என்ன எடுக்கிறது இல்ல வாட் வாட் டஸ் நாட் ஷி டேக் அவள் என்ன எடுக்கிறது இல்ல வாட் டஸ் நாட் ஷி டேக் வாட் டஸ் நாட் இட் டேக் இது என்ன எடுக்கிறது இல்ல வாட் டஸ் நாட் ராஜா டேக் ராஜா என்ன எடுக்கிறது இல்ல அப்படின்னு இதனால சொல்லலாம் ஓகேங்களா ஓகேங்க இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதை எழுதிக்கிறீங்க இதை எழுதும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா வாட் இந்த மாதிரி டு நாட்லாம் போடுங்க அப்படி டு நாட் பக்கத்துல எழுதிருங்க ஓகேங்களா வாட் டு நாட் ஐ டேக் வாட் டு நாட் வி டேக் அப்படி தமிழ் இருந்தா நேரம் அதுக்கு நேரம் வாட் டு நாட் ஐ டேக் நான் என்ன எடுக்கிறது இல்லை வாட் டு நாட் வி டேக் நாங்கள் என்ன எடுக்கிறது இல்லை வாட் டு நாட் யூ டேக் நீ என்ன எடுக்கிறது இல்லை நீங்கள் என்ன எடுக்கிறது இல்ல வாட் டு நாட் தே டேக் அவர்கள் என்ன எடுக்கிறது இல்லை வாட் டு நாட் ட்ரீஸ் டேக் மரங்கள் என்ன எடுக்கிறது இல்லை இந்த இடத்துல ட்ரீஸ் புலர்களும் மரங்கள் பயன்படுத்துகிறேன் நீங்க எந்த ட்ரீ எதனாலும் புலர்களை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இதுக்கும் வாட் டஸ் நாட் ஹீ டேக் வாட் டஸ் நாட் ஹீ டேக் வாட் டஸ் நாட் ஹீ டேக் இதையும் உட்காந்து எழுதிக்கிறீங்க கரெக்டாக தமிழ் இடத்தோடு எழுதிக்கிறீங்க இந்த இடத்துல வீடியோ என்ன எழுதிக்கிறீங்களா ஓகேங்க எழுதிட்டீங்கன்னு நம்புறோம் அடுத்த பேஜ் போவோம் அந்த எழுதினதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிறத விட கரெக்டாக தான் எழுதிக்கீங்களான்னு பாத்துக்கிறேங்க ஓகேங்களா செக் பண்ணிக்கிறீங்களா ஓகே செக் பண்ணிட்டீங்க நம்புறோம் அடுத்து இப்போ நான் இந்த இடத்துல ஒய் போட்டிருக்கேன் டபுள்யூஹெச் டைப்புக்கு பார்த்து ஒய்னா என்ன அர்த்தம் ஏன் அப்படின்னு அர்த்தம் ஒய்னா என்ன ஏன் நான் ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்கணும்னா என்ன அர்த்தம் ஒய் டு நாட் ஐ ஸ்டடி நான் ஏன் படிக்கலை நான் ஏன் படிக்கல காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆள் கேட்கறாரு அவர் ஒரு கதை பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஏதோ ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அவர் வாழ்க்கையை வர சொல்கிறாரு அப்போ அப்படி திடீர்னு ஒரு கொஸ்டின் ஒரு கேட்பார் தமிழ்ல நான் ஏன் படிக்கலை நான் ஏன் படிக்கலைண்ணா அப்படின்னு ஆரம்பித்து போவார்ல அப்போ அந்த இடத்துல இப்படி இப்படிதான் யூஸ் பண்ணணும் ஒய் டு நாட் டைட் ஸ்டடி நான் ஏன் படிக்கலை பிகாஸ் ஏன்னா அப்படின்னு ஆரம்பித்து திரும்ப சொல்லுவார் ஏதோ ஒரு கதையை சொல்ல போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது யூஸ் ஆகும் எப்படியே நான் ஏன் படிக்கல நான் ஏன் இல்ல நான் ஏன் வேலை பார்க்கறதில்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேட்கணும் நான் ஏன் வேலை இல்ல எனக்கு ஏன் வேலை கிடைக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த டென்ஸ் தான் அதுக்கு யூஸ் ஆகும் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல டபிள்யூஹெச் டைப் ஓகே ஹார்மோனியாவும் வச்சுக்கோங்க கரெக்டா இன்ட்ராகேட்டிவ்ல டப்யூஹெச் டைப் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் டப்யூஹெச் டைப் ஓகேங்க இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேறது இல்லை அப்படின்னு ஒரு ஆள் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா எப்படி கேட்பீங்க ஒ டு நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேறது இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்புறம் காரணம் தெரியும் யோசிச்சோம்னா ஓ இதுதான் காரணம் நான் காலங்காத்தால் எழுந்திரிச்சு சூரியனை பார்த்தே பல வருடம் ஆச்சு நான் வந்து எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் அப்போ நீ எப்படி முன்னேறுவோம் கேள்வி கொஸ்டின் கேட்கறது இது இயற்கை தானே அந்த மாதிரி ஓகேங்க அது மாதிரி நீங்க கேட்கணும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கேட்கணும்னா இந்த டென்ஸ் தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா புக் நான் ஏன் புத்தகத்தை எடுக்கறதில்லை அப்படியே ஆப்ஜெக்ட் சேர்ந்துன்னா எப்படி தமிழ் மாறுதுன்னு பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் இல்லாம நாட் ஐ டேக் நான் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐ டேக் அப்படின்னா நான் ஏன் புத்தகத்தை எடுக்கறதில்லை ஒய் டு நாட் ஐ டேக் த புக்குன்னா நான் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை ஒய் டு நாட் ஐ டேக் த லேப்டாப் நான் ஏன் லேப்டாப் எடுக்கிறது இல்லை ஒய் டு நாட் ஐ டேக் த மொபைல் நான் ஏன் மொபைல் எடுக்கிறது இல்லை ஒய் டு நாட் ஐ டேக் த வாட்டர் கேன் நான் ஏன் வாட்டர் கேன் எடுக்கிறது இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏன் பேனாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே ஒய் டு நாட் ஐ டே ஐ யூஸ் த பென் ஒய் டு நாட் ஐ யூஸ் த பென் நான் ஏன் பேனாக யூஸ் பண்ணுறதில்லை பிகாஸ் பென் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஏன்னா பென் வந்து பேனா மிகவும் விலை மதிப்புடையது அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஒய் டு நாட் வி டேக் த புக் நாங்கள் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை ஒய் டு நாட் யூ டேக் த புக் நீ ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அல்லது நீங்கள் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் தே டேக் த புக் அவர்கள் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்ல ஒய் டு நாட் ட்ரீஸ் டேக் த வாட்டர் மரங்கள் ஏன் தண்ணீரை எடுக்கிறது இல்லை ஓகேங்க இந்த மாதிரி சொல்லணும்னா இது இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்குறீங்க கம்ப்ளீட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் புக் எழுதிட்டீங்கன்னா ரெண்டாவது தடவை வேற ஆப்ஜெக்ட் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிருங்க ஓகேங்களா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஆப்ஜெக்ட்னா அந்த புக்குக்கு பார்த்துக்க அந்த பேகு அல்லது வேற எதனாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே எழுதிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போகிறோமா வாட் டஸ் நாட் ஹி பிரிங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் வாட் டஸ் நாட் ஹி பிரிங்க் அவன் என்ன கொண்டு வருகிறது இல்லை டஸ் நாட் ஹி பிரிங்க்னா அவன் கொண்டு வருகிறது இல்லையா அப்படின்னு கேட்கறது அப்படியே வாட்டு போட்டால் எப்படி அர்த்தம் வருதுவங்க வாட் டஸ் நாட் ஹி பிரிங்க் சும்மா சொல்லி பாருங்களேன் டஸ் நாட் ஹி பிரிங்க்னா என்ன ஃபார்மேட்டு எஸ்ஆர்னோ டைப்பு ஓகேங்களா டஸ் நாட் ஹீ பிரிங்க் அவன் கொண்டு வர்றது இல்லையா அப்படின்னு கேட்குறது ஆனால் வாட்டு மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் என்னன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல டஸ் நாட் ஹி பிரிங்கு கொண்டு வருகிறது இல்லையா தமிழ் படுத்துனா அப்படியே தமிழ் எழுதுனா என்ன அர்த்தம் டஸ் நாட் ஹி பிரிங்கனா அவன் கொண்டு வருகிறது இல்லையா என்ன அவன் கொண்டு வருகிறது இல்லையா அப்படின்னு தானே வரணும் அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க அதுதான் கிடையாது அந்த இங்கிலீஷுக்கு வந்து டபிள்யூ வாட்டு முன்னாடி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படி மாறிக்கிறோம் அவன் என்ன கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு வந்துடும் ஓகே அதுதாங்க ஃபார்மெட்டு டஸ் நாட்டுக்கு இப்படிங்கன்னா அவன் கொண்டு வருகிறது இல்லையா உறுதி தான் அது அதில் எந்த கருத்து கிடையாது அப்படியே வாட்டு செத்த சொல்ல என்ன வாட்டுனா என்னன்னு தானே சொன்னீங்க அப்படியே வாட்டுனா என்னன்னு போட்டு என்ன அவன் கொண்டு வருகிறது இல்லையா அப்படின்னு கேட்கறது கிடையாது என்ன அவன் கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு அர்த்தம் புரியாது கரெக்டாக சொன்னாச்சா அவன் என்ன கொண்டு வருகிறது இல்லை அது கரெக்டான அர்த்தம் ஓகேங்களா என்ன கொண்டு வருகிறது இல்லை சாப்பாடு கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு சொல்றது வாட் டஸ் நாட் அவள் என்ன கொண்டு வருகிறது இல்லை வாட் டஸ் நாட் கார்த்திக் பிரிங்க் கார்த்திக் என்ன கொண்டு வருகிறது மரம் என்ன கொண்டு வருகிறது இல்லை ஓகேங்க இந்த இடத்துல வீடியோ அப்படியே கம்ப்ளீட்டா எழுதிக்கிறீங்க ரிமைனிங் இருக்கான்னு அடுத்த பேஜ் பேர் தான் இருக்கு நீங்க எழுதிக்கிறீங்க கடைசியில் செக் பண்றோம் ஓகேங்களா செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும் ஓகே எழுதிருப்பீங்க நம்புகிறோம் செக் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி கரெக்டாக இருக்காண்டு ஓகே எழுதிட்டீங்க நம்புகிறோம் அடுத்த பேஜ் வேர் டஸ் நாட் ஹி கோ அப்படின்னா என்னங்க வேர் டஸ் நாட் ஹி கோனா அவன் எங்கே போவதில்லை அப்படின்னு அர்த்தம் கோனா என்ன போகணும் அர்த்தம் முத பார்த்தோமே அது என்ன பிரிங்கு பிரிங்குனா கொண்டு வா வாட் டஸ் நாட் ஹி பிரிங்குனா அவன் என்ன கொண்டு வருகிறது இல்லைன்னு சொன்னான் நல்லா யாங்க வச்சுக்கணும் இல்லையா அது வாட்டு அதனால என்னன்னு சொன்னோம் இங்கே வேறு எங்கேன்னு சொல்கிறோம் கோ இருக்கு போ அப்படின்ற அர்த்தம் அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டஸ்நாட்டி ஹிகோ அவன் போவதில்லையா அப்படின்னு நம்ம போன தடவை வெளியிருப்போம் நோ டைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் டஸ்நாட் ஹிகோ அவன் போவதில்லையா அப்படின்னு அப்படியே வேறு முன்னாடி சேர்த்து சொல்ல வேற டஸ்நாட்டி ஹிகோ அவன் எங்கே போவதில்லை அவன் எங்கும் போவதில்லை அப்படின்னு சொல்லணும் கோஸ் நோ வேர் அப்படின்னு சொன்னோம்னா அவன் எங்கும் போறதில்லை அப்படின்னு அர்த்தம் ஹிகோஸ் எவ்ரி வேர் அவன் எங்கும் செல்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகேங்க வேர் டஸ் நாட் ஹி வேர் டஸ் நாட் ஷீ கோ வேர் டஸ் நாட் ஷீ கோ அவள் எங்க தான் ஒரு தடவை சொல்றேன் வேர் டஸ் நாட் ஷீ கோ அவள் எங்கே போவதில்லை வேர் டஸ் நாட் இட்டு கோ அது இது எங்க போவதில்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் வீடியோ நிறுத்திட்டு மீதவெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா

ப்ரெசென்ட்டில் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம் அது எப்படி ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே பார்த்துருக்கோம் பன்னிரெண்டு டென்ஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு டென்ஸும் சிம்பிள் பிரசென்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு சிம்பிள் பிரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதான் சிம்பிள் வராது ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னு வரும் ஓகேங்களா அதனால் இந்த டென்ஸுகள்லாம் பிரசன்ட் டென்ஸில் உள்ளதுக அதேமாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்கு நாலு அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் நாலு இருக்கும் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லையே டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் மூணு மொத்தம் நாலு இந்த பக்கம் நெகட்டிவில் டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் மூணு நாலு எட்டு ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் ஒரு எட்டு ஃபார்மெட் இருக்குது இல்லைங்களா அதை ஏன் வச்சுக்கணும் டெய்லி எந்திரிச்சி சொல்ல ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் அப்போதான் மறக்காது காலையில் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை உட்காந்து அமைதியாக என்னடா படித்தோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஆறு ஃபார்மெட் என்னென்ன அப்படி அப்படியே வரிசையாக டக் டக் டக்குன்னு யோசிச்சு பார்த்து அதில் அப்படியே பயன்படுத்தி பார்க்கணும் வார்த்தைகளை இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படி தமிழ்ல அர்த்தம் அப்போ இப்படி தமிழ்ல இருந்தா இப்படி இங்கிலீஷு அப்படின்னு நீங்களா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யோசிக்கணும் ஓகேங்களா இப்ப எப்படி நான் சொல்றதுன்னு கவனிங்களேன் இந்த இடத்துல வேர் டஸ் நாட் ஷீ ஸ்டடின் இருக்கு அப்படின்னா என்ன அவள் எங்கே படிக்கிறது இல்லைன்னு இருக்கு இப்ப நான் உங்கள்ட்ட தமிழ்ல கேட்கிறேன் அதை எப்படி இங்கிலீஷ் பண்ணுவீங்க இப்போ இப்ப உதாரணத்துக்கு அவன் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறேன் அவன் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறேன் அவன் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கீங்க நீங்க என்ன பண்ணனும் எடுன்னு சொல்லியிருக்காரு அப்போ டேக்கு இந்த இடத்துல டேக் போட்டணும் அவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஹீ போட்டணும் ஹீ டேக் வந்துருச்சு டஸ் நாட்டு அது சிம்பிளானது தான் எல்லாத்துக்கும் காமனு அப்புறம் நம்ம டபிள்யூஹெச்ல என்ன கேட்டார் ஏன்னு கேட்டார் அப்போ ஒய் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒய் டஸ் நாட் ஹீ டேக் அப்படின்னா அவன் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சில பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லுவேன் என் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அர்த்தம் தான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈஸியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதை ஃபார்மட்டை நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறோங்க பார்த்துக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த தப்பு இப்போ வேர் டஸ் நாட் ஷீ ஸ்டடினா அவள் எங்கே படிக்கிறது இல்லை வேர் டஸ் நாட் இட்டு ஸ்டடின்னா இது எங்கே படிக்கிறதுல வேறு டஸ் நாட் கார்த்தி ஸ்டடின்னா கார்த்தி எங்க படிக்கிறது இல்லை இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்குருங்க கம்ப்ளீட்டாக எழுதிக்குறங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் இதை வந்து மெனக்கெட்டு பயிற்சிக்காகவே சொல்லி போட்டிருக்கோம் ஓகேங்க இப்போ பயிற்சி கேள்விகள் வந்துருச்சு உங்களுக்கான கேள்விகள் வருது பிரிங் அப்படின்னா பிரிங்குனா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு பிரிங்னா என்னது கொண்டு வா பிரிங் இட் பிரிங் த காஃபி பிரிங் த புக் பிரிங் த பென் பிரிங் த பஸ் பிரிங் த கார் பிரிங் த ட்ரெயின் எதனால சொல்லுவீங்க அப்படி கமெண்ட் கமெண்ட் சொல்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது அடுத்து இதை பாருங்கள் அந்த பிரிங்னா கொண்டு வான அர்த்தம் ஓகேங்களா வேர் டஸ் நாட் ஹி பிரிங் அப்படின்னா என்ன அர்த்தங்க வேர் டஸ் நாட் ஹி பிரிங்னா அவன் எங்கே கொண்டு வருகிறது இல்லை அவன் எங்கே கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு கேட்குறது ஓகேங்களா வேறுனா எங்கே இந்த ஃபார்மேட் மொத்தமாக அர்த்தம் என்ன வருது நெகட்டிவ் வந்துருச்சு ஹீ பிரிங்க் வெர்ப் வந்து குண்டு வா அப்போ எங்கே கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வரும் வேர் டஸ் நாட் ஷீ பிரிங்க் பிரிங்க்ன்றது எல்லா இடத்துலையும் வர்றதாசியும் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க வேர் டஸ் நாட் ஷீ பிரிங்க் வேர் டஸ் நாட் இட் பிரிங்க் வேர் டஸ் நாட் கார்த்திக் பிரிங்க் வேர் டஸ் நாட் ட்ரீ பிரிங்க் இது எல்லாத்துக்கும் எழுதி அப்படி தமிழ் அர்த்தம் பக்கத்தில் எழுதிக்கிறீங்க ஓகே எழுதிக்கிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போகலாமா அதே இது சப்ஜெக்ட் இப்போ மாறிடுச்சு ஐவி யூ நேம்ஸ் ப்ளூரல் அதனால இந்த இடத்துல டஸ் நாட் போய் என்ன வந்துருச்சு டு நாட் வந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல கவனிக்கிறீங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் மாற்றா மூட்ருக்கோம் அதனால் இது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேணாம் இந்த இடத்துல வந்து என்னென்னா இறது அந்த பிபிடி கிரியேட் பண்ணும்போது இறதாயிருக்கு ஏன்னா பொ பொதுவாக இருந்து காப்பி பண்ணி போட்டு டைப் பண்ணுறது தான் அதனால் இது சேஞ்சஸ் ஆகலை ஆனால் நீங்க இங்கே கீழே போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் வேர் டு நாட் ஐ பிரிங்க் வேர் டு நாட் ஐ ப்ரிங்க்னா என்ன அர்த்தம் நான் எங்கே கொண்டு வருகிறது இல்லை ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் நான் எங்கே கொண்டு வருகிறது இல்லை நான் எங்கே கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு கேட்குறது வேர் டு நாட் வி பிரிங்க்னா நாங்கள் எங்கே கொண்டு வருகிறது இல்லை இந்த இதுல பிரிங்க் இருக்கிறதா அசியம் பண்ணிக்கிறீங்க வேர் டு நாட் யூ பிரிங்க் அதே மாதிரி இதே மாதிரி இருக்குது ஓகேங்களா வீடியோ நிறுத்தி எழுக்கிறீங்களா

வேர் டஸ் நாட் ஷி வாக் அவள் எங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு ஓகேங்களா அது மாதிரி வரும் வேர் டஸ் நாட் கார்த்திக் வாக் கார்த்திக் எங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறது ஓகேங்களா இதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் தனித்தனியாக நீங்கள் எழுதி அதுக்கு தமிழ் அர்த்தமாக எழுதிக்கிறீங்க ஓகே எழுதிட்டிங்கன்னு நம்புகிறோம் அடுத்த பேஜ் போகிறோம் இந்த இடத்துல கவனிங்க இந்த இடத்துலையும் அதே மாதிரி இதை கவனிக்க வேணாம் இந்த டுநாட்லேருந்து எழுதுங்க வேர் நாட் ஐ வாக் அப்படின்னா நான் எங்கே நடக்கிறது இல்லை வேர் டோ நாட் வாக் வேர் டோ நாட் விக் மீனிங் டோன்ட் கூட ஷார்ட் கட்டில் போட்டுக்கலாம் டோன்ட் போடும் டிஒஎன்டி டோன்ட் வேர் டோன்ட் வாக் வேர் டோன்ட் விக் நாங்க எங்க நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறது வேர் டோன்ட் யூ வாக் நீங்கள் எங்கே நடக்கிறது இல்லை நீ எங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறது எல்லாத்தையும் அதே மாதிரி நீங்கள் எழுதி முயற்சி பண்ணுங்கள் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்குங்க ஓகே எழுதிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேச்சு போகலாமா கேரி அப்படின்னா என்ன கேரினா எடுத்து செல் அர்த்தம் கேரினா என்னது எடுத்து செல் வேர் டஸ் நாட் ஹி கேரி அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் எங்கே எடுத்து செல்றது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஹீனா அவன் தெரியும் நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவன் கேரினா எடுத்து செல்றது டஸ் நாட்னா இது ஒரு ஃபார்மேட் டக்குன்னு யாவும் வந்துடும் டஸ் நாட் ஹி கேரி அவன் எடுத்து செல்றது இல்லை எங்கே எங்க அப்ப எங்க அவன் எடுத்து செல்றது அவன் எங்கே எடுத்து செல்றது இல்லை அப்படின்னு கேட்கறது வேர் டஸ் நாட் ஹி கேரி வேர் டஸ் நாட் ஹி கேரி அப்படின்னா அவள் எங்கே எடுத்துச் செல்றதில்லை அப்போ வேர் டஸ் நாட் ஷீ கேரின்னா அவள் எங்கே எடுத்துச் செல்றது இல்லை அப்படி கேட்குறது இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி அதே மாதிரி வரிசையாக எல்லாத்துக்கும் எழுதிக்கிறீங்களா எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம் எழுதிக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எளிமையாக வரும் ஓகேங்களா ஓகே எழுதிட்டீங்க நம்புகிறோம் அடுத்த பேச்சு போறோம் இந்த இதில் என்ன சொல்றோம்னா வேர் டு நாட் இந்த இடத்துல இதை கவனிக்க வேணாம் ஓகே வேர் டு நாட் ஐ கேரி வேர் டு நாட் ஐ கேரின்னா என்ன அர்த்தம் வேர் டு நாட் ஐ கேரினா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க நான் ஐ நா நான் ஐ கேரின்னா நான் எடுக்கிறேன்ற மாதிரி அர்த்தம் இருக்கும் ஐ நா நான் கொண்டு செல்கிறேன்ற மாதிரி அர்த்தம் இருக்கும் டுநாட் ஐ கேரினா நான் கொண்டு செல்கிறது இல்லைன்னு அர்த்தம் வந்துடுது கொண்டு செல்கிறது இல்லையான்னு அர்த்தம் ஐ டுநாட் கேரி ஐ டுநாட் கேரினா வேற அர்த்தம் டோன்ட் ஐ கேரி அதான் டுநாட் ஐ கேரினா நான் கொண்டு செல்கிறது இல்லையா வேர் டு நாட் ஐ கேரி நான் எங்கே கொண்டு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நான் எங்கே கொண்டு செல்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களாங்க அதே மாதிரி இதையும் எழுதிக்கிறீங்க எல்லாத்துக்கும் எழுதிக்கிறீங்களா ஓகே தான் வீடியோ எழுதி எழுதிக்கிறீங்க ஓகே எழுதிட்டீங்க நம்பரும் அடுத்த பேஜ் போகலாமாங்க இது உங்களுக்கு போன தடவையில இருந்து கொஸ்டின் டேக் டு யூ ரீட் புக்ஸ் அப்படின்னா என்ன கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ண முடியுது உங்களால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இந்த இது வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் உறுதியா ஓகேங்களா அந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது டிக்ளரேட்டிவா அல்லது எஸ்ஆர்நோ டைப்பா அல்லது டபிள்யூஹெச் டைப்பா என்னது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கண்டுபிடிங்க இந்த இடத்துல அதே மாதிரி இதையும் கண்டுபிடிங்க ரெண்டும் நீங்க கண்டுபிடிங்க எழுதிக்குறிங்க ஃபஸ்ட் இது என்னென்று எழுதிட்டு கண்டுபிடிங்க நாங்கள் அப்புறம் தமிழ் அர்த்தமும் அது என்னன்னு சொல்கிறோம் ஓகே நம்பரா நம்புறோம் பார்ப்போமா டு யூ ரீட் புக்ஸ் அப்படின்றது என்னன்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ்ல பாசிட்டிவ்ல எஸ்ஆர்னோ டைப் ஓகேங்களா பாசிட்டிவ் லேஸ் டைப் அப்போ டூ யூ ரீட் த புக்ஸ் டூ யூ ரீட் புக்ஸ் அப்படின்னா டூ யூ ரீட் புக்ஸ் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிறீர்களா புத்தகங்களை வாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறோம் நீங்கள் புத்தகத்தை வா புத்தகங்களை வாசிக்கிறீர்களா யெஸ்ன்னு சொன்னால் ஆமாம் ஐ டூ அப்படின்னு சொல்லணும் இப்படி சொல்ல சேர்த்து சொல்லணும் எஸ் ஐ டூ ஆமாம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல டூ போட்ட சொல்ல என்ன அர்த்தம் இங்கே என்ன விரும்பு இருக்கோ அந்த மீனிங் என்ன ஓகேங்களா தமிழில் சொல்கிறோம்ல நீங்கள் புத்தகங்கள்லாம் வாசிக்கிறீங்களா ஆ ஆமாம் புத்தகம் புத்தகெல்லாம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஆமா வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி ஓகேங்களா தான் இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லணும் டு யூ ரீட் புக்ஸ் நீங்கள் புத்தகங்களை வாசிக்கிறீர்களா எஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாலும் சரி எஸ் ஐ டூ அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு வாசிக்கிறது இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா எதிர்மறைக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும் பாசிட்டிவுக்கு டூ யூஸ் பண்ணணும் ஹீசி இட் நேம் வந்தா பாருங்க டஸ் டஸ்ஸின்ட்டு பயன்படுத்தணும் ஐவி தே நேம் வந்தா புலூரல் வந்தா டூ

இந்த இடத்துல யூ இருக்கு இந்த இடத்துல பிளே வந்து கிரிக்கெட் மாதிரி போட்டுருக்காங்க பிளேனா விளையாட்டு டு யூ பிளே விளையாடுறியா ஆனால் டப்ளியூஹெச் டைப் ஆனால் வாட் முன்னாடி சேர்ந்துருக்கு வாட் டூ யூ பிளே ஆன் யுவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் நீ என்ன விளையாடுவ வாட் டு யூ பிளே என்ன விளையாடுறா நீ என்ன விளையாடுகிற அப்படின்னு அர்த்தம் வாட் டு யூ பிளே நீ என்ன விளையாடுற ஆன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் ஐ ப்ளே நான் விளையாடுறேன் என்ன விளையாடுறேன் கேம்ஸ் கேம் விளையாடுறேன் எதில் ஆன் கம்ப்யூட்டர் ஆன் மை கம்ப்யூட்டர் என்னோடய கம்ப்யூட்டரில் நான் கேம் விளையாடுறேன் ஐ பிளே கேம்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க வென் டஸ் யுவர் மதர் கோ டு ஒர்க் இதனால கவனிச்சிங்கன்னா தெரியும் இவர் மதர்ன்றது சிங்குளர் நேம் அதனால டஸ்ஸு கேத்திருக்காங்க வெர்பு வந்திருக்கு சிங்குளர் நேம் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் டபிள்யூஹெச் டைப்பில் போய் பாருங்கள் வென் அது எதுனால இருக்கட்டும் டபிள்யூஹெச் டைப் தானே வென் வந்துடும் டஸ் வரும் சிங்குளர்னால யுவர் மதர்ன்றது சிங்கிள் எதாவது சப்ஜெக்ட் கோ வரும் வெர்பு டூ ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா வென் டஸ் யுவர் மதர் கோ டு ஒர்க் உங்கள் அம்மா எப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சி கோஸ் அவங்க போகிறாங்க வெறுபாடு எஸ் சேர்த்துருக்கமா அதனால சிங்குலர் அதனால வெறுபாடு எஸ் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டே இதுதான் இல்லைங்களா சி கோஷ் அவங்க வந்து போகிறாங்க டு ஒர்க் அட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அவங்க வேலைக்கு ஆறு மணிக்கு போகிறாங்கன்றதாங்க இருக்கு அர்த்தம் வேர் டு யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு யூ மீட் அப்படின்னா டு யூ மீட்னா சந்திக்கிறீங்களா அப்படின்னு வேர் டு யூ மீட்னா நீங்கள் எங்கே சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் நண்பர்களை வேர் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நண்பர்களை நீங்கள் எங்கே சந்திக்கிறீங்க ஐ மீட் நான் சந்திக்கிறேன் எங்க தெம் அவர்களை ஐ மீட் தெம் ஏன்னா அது வந்து படிச்சிருப்பீங்கல்ல தே வந்து தெம்மா மரம் ஆப்ஜெக்ட்ல வரும்போது மீ வந்து என்னமா வரும் சி மீ வந்து உங்களுக்கு வந்து ஐ மெட் ஐ வந்து மீ மரம் ரைட் ரைட் ஐ வந்து மீ மரம் ஹி வந்து ஹிம்மா மரம் ஷி வந்து ஹேரா மரம் அப்புறம் யூ வந்து யூ அப்படிதான் இருக்கும் அடுத்து தேவ் வந்து தெம்மா மாறும் படிச்சிருக்கோம்ல அந்த தெம்மு இந்த இடத்துல வந்துருக்கு இதெல்லாம் என்னன்னா ப்ரொனம் ஆப்ஜெக்ட் ப்ரொனம் ஓகேங்களா நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் அப்ஜெக்டிவ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லாட்டினா லட்னா ப்ரொனௌன் அந்த பாட்டில் படிச்சிருக்கோம் ஏன்னா இது எங்கேனாலும் ஒரு ரெண்டு இடத்துல கூட பொதுவாக நான் நடத்துகிறப்போ உங்களுக்கு வந்து ப்ரொ இதில் தான் நடத்தியிருப்பேன் ப்ரொனௌனில் தான் நடத்தியிருப்பேன் ப்ரொசிவ் ப்ரொனவுன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அந்த மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் படிக்கும்போது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்க கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் ஐ மே ஐ மீட் தேன்றது இந்த இடத்துல என்னவா இருக்கும் அதனோட வாட் யூ மீட் யுவர் இல்லை அப்போ அப்ப ஐ மீட் தெம் அட் த பஸ் ஸ்டாப் நான் பஸ் ஸ்டாப்ல உங்களை சந்திக்கிறேன் இதெல்லாம் பின்னாடி போகும்போது கத்துக்கலாம் பேசிக்கா இருக்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா பொதுவானவைகள் பொதுவானவைகள் தேங்க்ஸ் டு கிரெடிட் டு வித் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் டு தேங்க்ஸ் யூடியூப்

ஓகே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் கிரெடிட் டு வித் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேக்ஸ் வாவ் ஏன்னா அவருடைய அந்த வீடியோவில் இருந்து தான் பார்த்தான் ஓகே மிக்க நன்றிங்க மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம்